Hi friends, எல்லாருக்கும் எப்பவும் வணக்கம். Redmi தரப்புல இருந்து Mi Mix Alpha ன்ற ஒரு ஃபோனை லான்ச் பண்ணிருக்காங்க. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், எல்லா பக்கமும் டிஸ்ப்ளே வச்சு லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட ரேட்டை கேட்டால் நீங்களே அசந்து போயிடுவீங்க. 2 லட்சம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம 2 லட்சம் ரூபாய்க்கு என்னென்னமோ வாங்கலாம். இவங்க 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னடா இருக்குது இந்த ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டிஸ்பிளே, எல்லா பக்கமும் டிஸ்பிளே, அதாவது இன்ஃபினிட்டி டிஸ்பிளேன்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பாடி ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180.8% டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மிச்சம் உள்ள 20% எங்கடான்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த வெர்டிக்கலாக ஒரு லைன் போதும் பார்த்தீங்கன்னா, அங்கே மட்டும்தான் டிஸ்பிளே இல்லை, மிச்சம் எல்லா பக்கமும் டிஸ்பிளே. இதில் என்னென்னா பிசிக்கல் கீ எதுவுமே யூஸ் பண்ணல, அதாவது வால்யூம் அப் டவுனாக இருக்கட்டும், பவர் கீயாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் சென்சிட்டிவ் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் உங்களுக்கு வந்து சைடில் தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் டச் சென்சிட்டிவ் தான். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு கேமரா கிடையாது. எதனால் அப்படின்னா, உங்களுக்கு எல்லா பக்கமும் டிஸ்பிளே இருக்கிறனால பேக் கேமராலேயே அழகாக நீங்கள் உங்கள் ஃபேஸை பார்த்து பிக்சர்ஸ் எடுத்துக்க முடியும். கேமரான்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் ப்ரைமரி கேமரா 108 மெகாபிக்சலும் செகண்டரியாக 12 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஒய்ட் ஆங்கிளுக்கு 20 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பவர் அப் பண்ணுறதுக்கு 4050 இமேஜ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை குயிக்காக சார்ஜ் பண்ணுறதுக்கு 40 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே தராங்க. இது வந்து யூஎஃப்சி டைப்ஸு தான். அதிலேயே ஹையரன் வெர்ஷனாக வெர்ஷன் 1.0 அப்படின்ற ஒரு அப்கிரேடர் வெர்ஷன் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஆப்பிளாக இருக்கட்டும் சாம்சங்காக இருக்கட்டும், அவங்களோட ஃப்ளாக்ஷிப் மொபைலில் ஃபஸ்ட்டு தூக்குறது அந்த 3.5 mm ஆடியோ ஜாக்கை தான். இந்த வட்டம் ரெட்மி பார்த்தீங்கன்னா 3.5 mm ஆடியோ ஜாக்கை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், அதுவும் ஐபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா IP68ன்ற ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சொல்லிட்டேன். இதில் என்ன சிப்புவாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 855+ சிப்பு தான். இது வந்து ஒரு 5G மொபைல். ரேமுன்னு பார்த்தீங்கன்னா 12 GB ரேம் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா 512 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது டாப் டு பாட்டம் டிஸ்பிளே சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.92 இன்சஸ், சொல்லப்போனால் 8 இன்சஸ் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆம்லோட் டிஸ்பிளே. பொதுவாக இப்போ சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு மொபைல் லான்ச் பண்ணாங்க, அதோடய ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபா இந்திய மதிப்புக்கு. இப்போது ரெட்மி பார்த்தீங்கன்னா அதுக்கும் போட்டியாக, நீ ஃபோல்டே பண்ண வேணாம், நீ எந்த பக்கம் திருப்பினாலும் அதுக்கு டிஸ்பிளே தான் அப்படின்னு சொல்லி ஒரு நான் ஃபோல்டபுளே ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு மதிப்பு 2 லட்சம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா யூசேஜுக்கு வந்து அவ்வளோ ஒத்து வராது. இப்போ இந்த ஃபோனே பார்த்தீங்கன்னா நீங்கள் தரையில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, டிஸ்பிளே தான் உங்களுக்கு டைரெக்டாக ஃபேஸ் ஆகும். ஒரு பவுச் போட முடியாது, ஒரு ஹார்ட் கேஸ் போட்டு ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் முடியாது. ஏன்னா எல்லா பக்கமும் டிஸ்பிளே கொடுத்துருக்கனால நம்ம சமீப, அதுவும் இல்லாமல் எல்லா பக்கமும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டச் சென்சாராக இருக்கட்டும், வால்யூம் கண்ட்ரோலாக இருக்கட்டும், எல்லாமே சைடில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பவுச்சஸ் எதுவுமே போட முடியாது. ரியாலிட்டிக்கு இந்த ஃபோன் யூசேஜாக யூஸ்ஃபுல்லானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூஸபிள் கிடையாது. அதுக்கு ஃபோல்டபுள் ஃபோன் கூட அழகாக ஃபோல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், பேக்கில் கூட கேசஸ்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்ட் ஃபோனாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்களே தவிர, இது வந்து அஃபிஷியல் சேலுக்கு வந்தாலும் மக்கள் வாங்குவாங்களான்றது யோசிக்க தக்கின விஷயந்தான். வேணால் கெத்துக்காண்டி வேணால் நிறையா பேர் வாங்க வாய்ப்பு இருக்குது, அது அவங்க உசுரை போல் பாதுகாக்கணும். ஏன்னா 2 லட்சம் ரூபாவில் சும்மா ஒன்றும் கிடையாது. அடுத்ததாக இப்போ சமீபத்தில் கூட ஒன் ப்ளஸ் கான்செப்ட் ஒன்றுன்ற மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க, இன்விசிபிள் பேக் கேமரா. அதுவே பார்த்தீங்கன்னா அவங்க சேலுக்கு கொண்டு வர மாட்டோம் ஒரு கான்செப்ட் மொபைல் தான் லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்த Mi Mix ஆல்ஃபாவும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நினைக்கிறேன், இது ஒரு கான்செப்டாக அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ரேட்டு மதிப்பு 2 லட்சம் ரூபா. இதோட ஸ்பெக் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் காலமில் ஆட் பண்ணுறேன். உண்மையிலே சொல்லப்போனால் ஃபோன் பார்க்க தாறுமாறாக இருக்குது. எனக்கு இப்போவே என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன் கையில் கிடச்சா டக்குன்னு பப்ஜி இல்லை கால் ஆஃப் டியூட்டி ஏற்றி விளையாடணும்னு போல தான் ஆசை. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ராசஸராக இருக்கட்டும், டிஸ்பிளேவோட ரேஷியோவாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. கேமராவும் பார்த்தீங்கன்னா 108 மெகாபிக்சல் ப்ரைமரி கேமரா கொடுத்தாங்க. ஆல்ரெடி மீ நோட் 10ல் இந்த கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே, பை பை.